உயிரிழந்த மனைவியை சிலையாக வடிவமைத்து புதுமனை புது விழாவில் கொண்டு வந்த தொழிலதிபரின் செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இளஞ்சிவப்பு பட்டாடை உடுத்தி புன்னகை பூத்த முகத்துடன் சோஃபாவில் கணவருக்கு அருகே அமர்ந்திருக்கும் இவர் வெறும் பொம்மை என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், மனைவியின் பிரிவால் ஏற்பட்ட துயரத்தை சிலிக்கான் சிலையாக வடிவமைத்து ஆறுதல் தேடிக் கொண்டுள்ளார் கர்நாடகத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர். கோபால் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ஸ்ரீனிவாசமூர்த்தி மனைவி மாதவி மற்றும் இரு மகள்களுடன் வசித்து வந்தார். 3 ஆண்டுகளுக்கு முன் மாதவி தனது மகள்களுடன் திருப்பதிக்கு செல்லும் வழியில் சாலை விபத்தில் காலமானார். அவரது 2 மகள்களும் சிறு காயங்களுடன் தப்பினர். மனைவியின் பிரிவால் துயருற்ற ஸ்ரீனிவாசமூர்த்தி மாதவியின் நீண்ட நாள் கனவான பங்களா ஒன்றை கட்ட முடிவு செய்தார். புதுமனை புகுவிழாவில் மறைந்த தனது மனைவியும் இருக்க வேண்டும் என்று விரும்பிய அவர், பெங்களூருவைச் சேர்ந்த நிறுவனம் ஒன்று சிலிக்கானில் தத்ரூபமாக சிலை அமைப்பதை பற்றி கேள்விப்பட்டு அவர்களிடம் தனது மனைவியின் புகைப்படங்களை அனுப்பி வைத்தார். அந்த நிறுவனம் வடிவமைத்துக் கொடுத்த மாதவியின் சிலையை புதுமனை புகுவிழா நடைபெற்ற கடந்த 8ஆம் தேதி பங்களாவில் கொண்டு வந்து காட்சிப்படுத்தினார். பட்டாடை உடுத்தி நகை உள்ளிட்ட அலங்காரத்துடன் சோஃபாவில் கணவனுக்கு அருகே மாதவி சிலையாக அமர்ந்திருந்ததை பார்த்து உற்றார் உறவினர்கள் வியந்து போயினர். தாயை இழந்து தவித்த 2 பிள்ளைகளும் தாயின் சிலைக்கு பணிவிடைகள் செய்து உருகினர். கோடிக்கணக்கான ரூபாயில் கட்டப்பட்ட வீட்டின் புதுமனை புகுவிழாவில் காலமான மாதவியின் சிலையால் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரும் உணர்ச்சி பெருக்குடன் காணப்பட்டனர்.